السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أنبركني الله أن الذي أرغله بريء أرغله ثائما أرغله سهودر سهودري أرغله. إمام ابن عثيمين رحمه الله أبرغ له تيل كيل بكت كبرت ذي. إن كت كبرت ذي إن تشنال عن فضل الذي يناله المسلم إذا استمر على الوضوء بعد كل حدث. ஒரு மனிதனுக்கு சிறிய தொடுக்கு ஏற்படுகிறது இல்லை என்று சொன்னால் பெரிய தொடுக்கு ஏற்படுகிறது. எல்லாம் அசுத்தத்திற்கும் ஒரு முறை உதவு செய்வதன் காரணமாக அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபதல் சிறப்பு என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது இமாம் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதில் கூறுகிறார்கள். ஒரு மனிதன் அவனுடைய அசுத்தத்திற்கு பிறகு உதவு செய்கிறான் என்று சொன்னால் அவன் தூய்மை அடைந்து விடுவான். தூய்மையில் இருப்பது என்பது, தூய்மையில் நிலைத்திருப்பது என்பது நற்கர்மங்களில் ஒரு அமலாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். பிறகு இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், சில சமயம் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பான். அப்பொழுது அவன் உதுவில் இருந்தான் என்று சொன்னால் தூய்மையான நிலையில் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக இருப்பான். அதே போன்றுதான் சில இடங்களில் அவன் செல்லக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தண்ணீர் கிடைக்காத இடமாக இருக்கும். ஆனால் அந்த நேரமோ தொழுகைக்குண்டான நேரமாக இருக்கும். அப்பொழுது அந்த மனிதன் உதுவு செய்து கொண்டு சென்ற அந்த மனிதனுக்கு அந்த இடத்தில் சென்றான் என்று சொன்னால் தொழுகைக்குண்டான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவனுக்கு தொழுகையும் நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியமும் அவனுக்கு கிடைத்துவிடும் என்று இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் இன்னும் பல நன்மைகள் இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். ஆகவே அன்பிற்கினியவர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகைக்கு மட்டும்தான் நாம் உதவு செய்ய வேண்டும், அப்பொழுது தூய்மையாக இருந்தால் போதும் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது என்ன? அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானுடைய பகுதியாக இருக்கிறது, ஒரு ஈமானுடைய பாதியாக இருக்கிறது தூய்மை என்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது ஒரு மூமின் அவனால் இயன்றவரை அவன் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிற்கும் அவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளுக்கும் தூய்மையாக இருந்தான் சொன்னால் அதற்குண்டான நன்மை அவன் பெற்றுக்கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு மனிதன் குர்ஆனை ஓத செல்கிறான். குர்ஆனை ஓதும் பொழுது அந்த மனிதன் தூய்மையாக இல்லை, பெருதொடுக்கு இல்லாமல் சிறு தொடுக்கு இருந்தாலும் குர்ஆனை தொட்டு கொள்ளலாம். ஆனால் பெருதொடுக்கு இருக்கும் பொழுது அந்த மனிதன் குர்ஆனை தொடுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அந்த சிறு தொடுக்கு இருக்கும் பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான்? குர்ஆனை தொட்டு விட்டு ஓதுகிறான். குர்ஆனை ஓதக்கூடிய அந்த நேரம் அந்த மனிதனுக்கு குர்ஆனை ஓதக்கூடிய நன்மை மட்டும்தான் கிடைக்கும், மாறாக தூய்மை என்கின்ற அந்த நன்மை கிடைக்காது. ஆனால் எந்த மனிதன் தூய்மையோடு குர்ஆனை தொட்டு ஓதுகிறானோ அந்த மனிதனுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய நன்மையும் கிடைக்கும், பிறகு தூய்மையாக இருக்கக்கூடிய நன்மையும் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பிற்கினியவர்களே. ஆகவே உதோ என்பது தொழுகைக்கும் தவாஃபிற்கும் மட்டும்தான் கடமையாக இருக்கிறது. பிறகு இன்ன பிற காரியங்களுக்கெல்லாம் நமக்கு உதோ செய்து இருப்பது என்பது ஒரு முஃமினாக முஃமினுடைய அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு முஃமின் தன்னுடைய தான் இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் உதுவுடன் இருக்க வேண்டும், அது பிதாஅத் ஆகாது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அன்பிற்கினியவர்களே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டப்பட்டது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸும்ம ஸமிஅது கஷ்கஷதன் அமாமி ஃபைதா பிலால், நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு முன்பதாக ஒரு காலடி ஓசையை நான் கேட்டேன். அந்த காலடி ஓசை பிலாலுடையது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்ன சிறப்பான இந்த அமல்களை செய்கிறீர்கள், உங்களுடைய காலடி ஓசை நான் கேட்டேனே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற நேரத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு லம் அத்தஹர் தஹூரன் ஃபி ஸாஅத்தி லைலின் அவ் நஹாரின் இல்லா ஸல்லைது பிதாலிக தஹூர் மா குத்திர லி அன் உஸல்லி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு நான் அசுத்தமாகி விட்டேன் என்று சொன்னால் நான் உதுவு செய்து விடுவேன், அது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி நான் உதுவு செய்துவிட்டு அந்த உதுவுக்குண்டான இரண்டு ரக்காத்தை நான் தொழுது விடுவேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறியதாக ஹதீஸில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த தூய்மையுடன் இருப்பதற்கு நாம் கவனம் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வ ஆக்ர தஅவனா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.